ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஷமினாஸ் ட்ராயிங் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு லேஸ் பாக்கெட் வேஸ்ட்டாக கிடந்தது, அதை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டை அட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு கிராஃப்ட் இப்போது. ஓகேவா, வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து லேஸ் பேப்பரை வந்து சைடில் இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்தமாரி ரெண்டாக மடிச்சுட்டு இந்தமாரி பண்ணிங்க அப்படின்னா நீல வாக்கில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நேற்று கூட ஒரு லேஸ் பாக்கெட் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருந்தேன், பார்க்கல அப்படின்னா அது கூட பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனலில் கிவ்அவே நடந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ அது ரோல் பண்ணும், அது கம் போட்டு ஒட்டாது ஓகேங்களா. கம் போட்டு ஃபெவி பாண்டு இல்லைன்னா ஃபெவி கம் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேப் வச்சு தான் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஃபெவி இது இல்லை, அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கிராஃப்டை. அது ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வித்து கிஃப்ட்டு ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னா கூட கிஃப்ட் கூட இதை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட மோட்டிவேஷன் கார்டாக கூட நீங்கள் இது பெருசாக கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு சின்னதாக அட்டை இருந்த அளவுக்கு சின்னதாக தான் செஞ்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இது ஓகேவா. 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் நான், அதுவே போதும் அப்படின்னு நினச்சேன், அதனால் 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அட்டையை வந்து 10 சென்டிமீட்டர் கட் பண்ணலையா, அது வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இப்போது ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒயிட்டாக கலரில் எல்லாமே ஒயிட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒயிட் பெயிண்ட் அடித்தாச்சு, கொஞ்சம் லைட்டாக வாட்டர் டிப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போது ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சோடனே ஒரு 5 நிமிஷம் காயிட்டோம். அப்படி காஞ்சோடனே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் சைடு கொஞ்சம் வந்து இந்தமாரி தான் இப்போ ஓகே போகிறோம். பேக் சைடில் இருந்தது ரீஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். சரி, இப்போ வந்து இந்தமாரி லைன் பண்ணிவிட்டு இந்த அந்த ஸ்டீல் பைப் இருக்கு இல்லையா, அதை வச்சுருக்கேன். ஸ்டீல் பைப்னால் ஸ்டீல் பைப் மாதிரியே தெரியுது. நேரில் நீங்கள் செஞ்சு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லேஸ் பாக்கெட்டில் இந்தமாரி செய்யலாமோ அப்படின்றதுல ஒரு ஆச்சரியம் தானே இல்லையா. கொஞ்சம் அழகாக தான் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போது இதேமாரி வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் அந்த சைடு வைக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு சைடு வச்சாலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ வந்து இதில் பாதி எடுத்துகிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஃபுல்லாக எடுக்கலை, பாதி அளவு ஓகேவா. இப்போ அதையும் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த சைடும் வந்து கம் போட்டு இதேமாரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்தமாரி வெட்டிருந்தேன் இப்போ வந்து சைஸ்லேயே. இப்போ வந்து நான் வந்து அதை இதை போட்டு ஒட்டியாச்சு, டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பைப் வந்து எக்ஸ்ட்ரா கடிச்சதும் அது கீழே ஒட்டலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் இதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் ஃப்ளவர் செய்வோம் இல்லையா. ரோஸ் செய்ய தெரியுமா, தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். நான் வந்து கையிலே வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணுவோம், அதனால் நான் வந்து கையிலே வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து அழகாக கட் பண்ணிட்டேன். இது வேறு யார் வரைஞ்சிட்ருப்பாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து லைட்டாக நானே வந்து ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்தமாரி அதுக்குள்ளே ரிங் ரிங் கூட கிடையாது, ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்தமாரி வந்து கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்தமாரி சுருட்டிக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்தமாரி சுருட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் ஃபார்ம் ஆகும். இதே கூட நீங்கள் வந்து அந்த கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ரோஸை செய்யலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஆனால் அது வெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி இது பார்க்குறதுக்குள்ள அதுவுமே நல்லாயிருக்கும். இதேமாரி இப்போ ரோஸ் வந்து நம்ம ஒரு 4 ரோஸை வந்து செஞ்சிடலாம் ஓகேவா. அப்படியே ஆக்சுவலாக 4 ரோஸை ஃபுல்லாகவே செஞ்சிடலாம். மூணு 4 ரோஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 3 இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு 3 வச்சுட்டு இந்த சைடு 1 வச்சுருக்கேன். இப்போது இது வந்து
இப்போ இலை இல்லைன்னா ரோஸ் நல்லா இருக்காது இல்லையா. இப்போ வாங்க லீஃப் செய்யலாம். இதுவுமே நான் வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டேன். இதோ இந்தமாரி வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு ஷேப்ஸில் நான் வந்து இந்த லீஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வெட்டி விட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அதுக்காக இந்தமாரி தான் ஓப்பன் பண்ணால் இந்தமாரி தான் கிடைக்கும். இப்போ இதேமாரி ரெண்டும், அதுக்கப்புறம் ஒன்று முழுசாகவே இந்தமாரி முழுசாக வந்து கட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் வந்து கம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நம்மளுடைய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும், நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னொரு சேனலும் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும், பார்க்கலாம். ஓகேவா, இந்த சைடில் அது வெட்டி ஒட்டியிருக்கேன். அதேமாரி இந்த ஆஃப் ஷீட் இருந்தது, அதையுமே அந்த சைடில் வந்து ஒட்டுறதுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். இதில் வந்து நடுவில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி ப்ரெசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் செய்தி கூட நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒரு ஹார்ட் வந்து வச்சுருக்கேன், அதுவுமே பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பாய் 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 பாய். நமக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.